ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஆர்டர் வந்திருந்தது. அது வந்து ஒரு 20 சப்பாத்தி 20 இடியாப்பம் கேட்டிருந்தாங்க. சப்பாத்திக்கு வந்து குருமா வச்சு கேட்டிருந்தாங்க, வெஜிடபிள் குருமா வச்சு கொடுத்துருந்தேன். அதை எப்படி பண்ணாங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே மத்தியானம் ஒரு 2:30 மணி போல் கேட்டிருந்தாங்க. சென்னைக்கு கிளம்புறாங்க போல், அதுக்கு டிஃபனுக்காக பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் வந்து 20 சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவு மாவு சேர்த்துக்கிட்டேன், அரை கிலோ வந்து ஆசீர்வாத் மாவு சேர்த்துக்கிட்டேன், அரை கிலோ வீட்டில் திரிச்ச மாவு சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போவுமே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் சப்பாத்தி சுடுவேன், அப்போ தான் நல்லாவே சாஃப்டாக இருக்கும்ண்டு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா விரைவி விட்டுக்கலாம். நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது மணி கரெக்டாக 11. மாவை ஃபஸ்ட்டு பிணைஞ்சி வச்சுருவோண்டு, முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிணைய வந்துட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா மாவு ஃபுல்லாக நல்லா விரைவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கலாம். சில பேர் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரணுண்டு வெண்ணிலாம் ஊற்றி பிணைவாங்க, அப்படிலாம் நீங்கள் பிணையவே வேண்டாம். சப்பாத்தி நம்ம வந்து தண்ணி ஊற்றியே நல்லா அழுத்தமாக பிசைஞ்சி வச்சா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கிறேங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே நான் மூடி வச்சிட்றேன். அடுத்ததாக குருமா பண்ணிக்கலாம். குருமாவுக்கு வந்து ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொரிக்கடலை, 1-5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், 1 சின்ன துண்டு பட்டை, 1-2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், இது கூட 2 பச்சை மிளகாய். நல்ல பெரிய பச்சை மிளகானாலும் நான் 2 சேர்த்துக்கிட்டேன், இல்லாட்டா 3 சேர்த்துக்கிறேங்க. பெருஞ்சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி அதுவும் சேர்த்து, கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து, 1 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கவும் இதில் வந்து நம்ம இப்போ வந்து இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துருக்கேன், சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூட்டோட பச்சை வாசனை போகணும், நல்லா வதக்கிக்கலாம். 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் பீட்ரூட் சேர்த்துருக்கேன், மற்ற வெஜிடபிள்ஸ்னால் 50-50 கிராம், கேரட் 50, பீன்ஸ் 50, பச்சைப்பட்டாணி 50 கிராம் வாங்கி அதில் பாதி அளவு தான் சேர்த்தேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா காய்கறி நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி, 1 டம்ளர்னால் 200 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த குருமாவுக்கு அவ்வளோ தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும், 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 1 கருவேப்பிலைனுக்கு 1 துண்டு சேர்த்து நம்ம குக்கரில் விசிலில் போட்டுடலாம். விசில் வந்து 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். 3 விசில் அடிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆவி நல்லா வெளியேறவும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பரான குருமா ரெடி ஆகிட்டு, நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக மல்லியில் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான குருமா ரெடி. அடுத்ததாக நம்ம வந்து இடியப்பத்துக்கான வேலையை பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான அளவு மாவை சேர்த்து வெண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா பக்குவமாக கிண்டி எடுத்துக்கலாம். இடியப்ப மாவு எப்படி கிண்டணும், நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு மாவு கிண்டணுங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படி சின்ன சின்ன ஆர்டர்கள் அடிக்கடி வரும், கொஞ்சம் பெரிய ஆர்டரும் வரும், அதையும் நான் செஞ்சு கொடுப்பேன். பெரிய ஆர்டர்லாம் பண்ணும்போது ஹெல்ப்புக்கு 1-2 பேரை வச்சுக்கிடுவேன். இப்படி சின்ன சின்ன ஆர்டர்லாம் வரும்போது நானாகவே பண்ணிவிடுவேன். இது கரெக்டாக அவங்க 2:30 மணிக்கு கேட்டிருந்தாங்க, நான் 2 மணிக்கெலாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணி ஒப்படைச்சாச்சு, ரொம்பவே எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது நம்ம வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்புங்கிறது தப்பே கிடையாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நம்ம உழைச்சி சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. நமக்கும் வீட்டில் 1 டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், அதனாலேயே நான் இதை வந்து ரொம்ப லைக் பண்ணி செய்வேன்.
அடுத்ததா வந்து நம்ம இப்போ இடியப்ப வேலையை சூப்பராக முடிச்சிட்டோம். அடுத்ததா வந்து சப்பாத்தி எடுத்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து போட்டுக்கலாம். இது கரெக்டாக 20 பால் தான் வந்தது, கரெக்ட் பண்ணி தான் நான் போட்டேன். இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்து மாவு வந்து அரிசி மாவு வந்து ஒரு கைப்பிடி அளவும் கோதுமை மாவு வந்து ஒரு கைப்பிடி அளவும் சேர்த்து தான் நான் தேய்ப்பேன். அப்போ தான் நல்லா பரவலாக வரும், அந்த உருண்டை வந்து நல்லா பெருசாக நல்லா பரத்தி எடுக்க முடியும். கோதுமை மாவு மட்டும் போட்டால் அந்தளவுக்கு பறந்து வராது. இது வந்து இப்படி தான் ஹோட்டல்லலாம் செய்வாங்க. ஹோட்டல்லலாம் சப்பாத்தி நல்லாவே பெருசாக இருக்கும், நல்லா எந்த அளவுக்கு பெருசாக திரட்ட முடியுமோ திரட்டலாம். இப்போ அடுப்பு கல் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் நான் வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மேலே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஆயிலும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு செய்யும்போது இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சப்பாத்தியும் செஞ்சு முடித்தாச்சு, அதே மாதிரி இடியப்பம் வேலையும் சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு. அவங்க கேட்ட எல்லா ஐட்டமுமே நம்ம சூப்பராக செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.